हलो मक्कले आरएसए प्लस मीडिया चैनल सब्सक्राइब करना दोगे सब्सक्राइब पन्नी பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. அப்பதான் எங்களோட சேனல்ல வரக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல காளிமலைங்கற ஒரு மலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தென்னிந்தியாவில் புண்ணிய தலம் காளிமலை. தமிழகத்தின் தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு தாலுகாவில் கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் மலையில் மீது பொங்கலிடும் ஒரே இடம் தென்னிந்தியாவில் புண்ணிய ஸ்தலம்தான் காளிமலை. இம்மலையில் தவம் செய்த அகஸ்திய முனிவருக்கு மும்மூர்த்திகள் காட்சியளித்த பெருமை காளிமலையை சாரும். முனிவரின் தவத்தில் தோன்றிய வற்றாத நீரூற்று காளி தீர்த்தமாக இன்றும் சுரந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ குணம் கொண்ட இந்த நீரை நோய் தீர்க்கும் மருந்தாக கங்கை நீரை போன்று பக்தர்கள் வீடுகளில் பாதுகாத்து வருகிறார்கள். இப்புனித மலையில் ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ தர்மசாஸ்தா, நாகயக்ஷி ஆகியோர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். குழந்தை பேறு கிடைக்காதவர்கள் குழந்தை கிடைப்பதற்காக இம்மலையில் வந்து நாகயக்ஷிக்கு பூஜை செய்து அருள் பெற்று செல்கின்றனர். காளிமலையில் அன்னூரி நெல் என்ற அற்புத நெல் இருக்கிறது. காலையில் பூத்து மதியமும் கதிராகி மாலையில் சூரியன் மறையும் முன்பாக நெல்லாக உதிர்ந்து போவதுதான் இந்த அன்னூரி நெல்லின் சிறப்பு. இந்த நெல்லை உதிர்த்து பக்தர்கள் கொண்டு வரும் அரிசியும் சேர்த்து தேவிக்கு பொங்கலிடுவது பழங்கால வழக்கம். பொங்கலிடும்போது பொங்கல் பானையில் இருக்கும் அரிசி முழுவதும் பொங்காலையாக வெளியேறுவதை பார்க்கலாம். இதை தேவி மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா எல்லைப்பகுதியான கடையாள்மூடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பத்துக்காணி அண்மையில் தான் இந்த வரம்பொதி மலை என்ற காளிமலை தேவியின் இருப்பிடமாக திகழ்கிறது. திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவை கொல்ல வேண்டும் என்ற நோக்குடன் எதிரிகள் துரத்தி வந்தபோது இம்மலையில் இருக்கிற சூலங்குத்தி பாறை அடிவாரத்தில் வனவாசிகளுடன் தங்கினார். அப்போது மன்னரை காப்பாற்ற வன பாலகனாக காட்சியளித்த ஸ்ரீ தர்மசாஸ்தா எதிரிகளிடமிருந்து மன்னரை காப்பாற்றினார். இதனால் மனமகிழ்ந்த மன்னர் கோவிலை புனரமைப்பதற்காக 600 ஏக்கர் நிலத்தை வரியில்லா பூமியாக செம்பு பட்டயம் வழங்கியும் பத்துக்காணியின மக்களை குடியமர்த்தி கோவிலை பராமரிப்பதற்கும் உத்தரவிட்டார் என்பது சரித்திர செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் பேச்சுப்பாறை சிற்றாறு டேம் 1, சிற்றாறு டேம் 2, நெய்யாறு அணைகளும் இம்மலையிலிருந்து பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. சூரிய அஸ்தமன காட்சியை இம்மலையிலிருந்து தெளிவாக பார்த்து ரசிக்கலாம். இம்மலை பெருமை வாய்ந்த காளிமலை கோவிலில் தரிசனம் செய்வது நமது வாழ்வில் முன்னேற்றம் தரும். வருடந்தோறும் சித்திரை பௌர்ணமி அன்று பகலில் தமிழக கேரளா பக்தர்கள் பொங்கலிட்டு கருட தரிசனம் கண்டு பக்தர்கள் காளி தேவியின் அருள் பெறுகிறார்கள். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடை திறந்து வழிபாடுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் மாலையில் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும். அது மட்டுமில்லாமல் பெண்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கன்னியாகுமரியிலிருந்து நடைப்பயணமாக ரத யாத்திரை என்னும் ஒரு நிகழ்ச்சியும் வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரத யாத்திரை நிகழ்ச்சியையும் பார்க்கலாம். வாங்க. Oh,
தென்னிந்தியாவின் புனித ஸ்தலம் காளிமலை சமுத்திரகிரி ரத யாத்திரை உங்கள் பகுதி வழியாக இதோ வந்து கொண்டிருக்கிறது.
இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்எஸ்ஏ ஃபிளாஷ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் புது ஆலய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.